Welcome to Magellan Major Academy. This video gives you part 3 of the lesson A Day in 2889 of an American Journalist by Jules Verne, 10th English Supplementary Reader for Samacheer Kalvi and also for TNPSC examinations. Prepared and presented by Dr. Amal Arokyam. Within half an hour, Francis Bennett had reached his work at Niagara. அரை மணி நேரத்தில் அவருடைய இங்கே வேலைக்கு போகிறாரோ நயாகராவுக்கு அங்கே போயிட்டார். வேர் ஆஃப்டர் யூசிங் த ஃபோர்ஸ் ஆஃப் த கேட்டராக்ட்ஸ் டு ப்ரொடியூஸ் எனர்ஜி, இந்த கேட்டராக்ட் இல்லைன்னு கண்ணில் அதனுடைய மூவ்மெண்ட்டை வச்சு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் காற்றுல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி வாட்டரில் எனர்ஜி பண்ண நம்முடைய உடம்புல இருந்து எலக்ட்ரிசிட்டி பண்ணுங்க. தேர் ஃபார் கேட்டராக்டை வச்சுட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி ஹீ சோல்டு ஆர் ஹையர் ரேட் அவுட் ஆஃப் த கன்சூமர்ஸ். தேர் ஃபார் கன்சூமர்ஸ்க்கு வந்துட்டு அதை வந்துட்டு விற்கிறதுக்கு அவருடைய வாடகை கூடவோ பண்ணார். தென் ஹீ ரிட்டர்ன்ட், அப்புறம் திருப்பி ரிட்டர்ன் ஆனார் பை வே ஆஃப் ஃபிலடெல்ஃபியா, பாஸ்டன் அண்ட் நியூயார்க் டு சென்ட்ரபோலிஸ். சென்ட்ரபோலிஸுங்கிறது தான் நியூயார்க்கோட வேறு பேர்னு சொன்னோம். தேர் ஃபார் இது நியூயார்க்கு பக்கத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம் வேணா சென்ட்ரபோலிஸ் அவர் எழுதியிருக்க பிரகாரம். தேர் ஃபார் நீங்கள் பாருங்கள், பக்கத்தில் மேப் போட்டிருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். அந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா டொரண்டோ கீழே நயாகரா ஃபால்ஸ் இருக்குது, இங்கே நியூயார்க் எஸ்சி நியூயார்க்னு இருக்குது, நியூயார்க் கீழே பாருங்கள் ஃபிலடெல்ஃபியா இருக்குது, நியூயார்க் மேலே அந்த பக்கம் பாருங்கள் கேப் கோடுக்கு மேலே பாஸ்டன் இருக்குது. தேர் ஃபார் இவர் வந்துட்டு அங்கேருந்து இங்கெல்லாம் சுற்றி வந்தார்னு காமிக்கிறாங்க. இதுதான் மேப்பு. பாஸ்டன் நியூயார்க் டு சென்ட்ரபோலிஸ் வேர் இஸ் ஏரோ கார் புட்டியும் டவுன் அபவுட் 5 o'clock. தேர் ஃபார் 5 மணியை போல் அவரை கொண்டாந்து இங்கே விட்டுருச்சு, எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு. The waiting room of that earth herald was crowded. அந்த earth herald ஹாலில் வந்துக்கிட்டு ஒரு கூட்டமாக இருந்தது. A careful lookout was being kept for Francis Bennett to return for the daily audience he gave to his petitioners. அவர்கிட்ட வந்துட்டு விண்ணப்பம் கொடுக்குறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கவங்க, எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க, அவங்களெல்லாம் வந்துட்டு அவர் எப்போவுமே பார்த்து பேசுவார். அது வந்து எப்போவுமே நடக்கும், அது இப்போ நடக்க போகுது. அமங் தேர் டிஃப்ரெண்ட் ப்ரப்போசல்ஸ் ஹீ ஹேட் டு மேக் அ சாய்ஸ். நிறைய பேர் நிறைய ப்ரப்போசல் கொடுப்பாங்க, அதில் இவர் சூஸ் பண்ணுவார். ரிஜெக்ட் த பேட் ஒன்ஸ், நல்லா இல்லைங்கிறத வீட்டு விளக்கிடுவார். லுக் இன் டு த டவுட்ஃபுல் ஒன்ஸ், இந்த கொஞ்சம் எப்படி இருக்கும் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை நல்லா செக் பண்ணுவார். வெல்கம் த குட் ஒன்ஸ், நல்லது இருந்துச்சுன்னா அதை வெல்கம் பண்ணுவார். He soon got rid of those who had only useless or impracticable schemes. யாராவது வந்துட்டு தேவையில்லாத அப்ளை பண்ண முடியாத கொண்டாந்தாங்கன்னா அதெல்லாம் உடனே அனுப்பிவிட்டுருவார். A few of the others received a better welcome. ஒரு சில பேர் நல்ல வெல்கம், நல்ல வரவேற்பு கிடைச்சது ஒரு சிலருக்கு. And foremost was among them was a young man whose broad brow indicated a high degree of intelligence. அதில் ஒருத்தர் இருந்தால், ஒரு சின்ன பையன் இருந்தாப்பில் யங் மேன், அவர் வந்துக்கிட்டு அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய கண்ணுக்கு இமையெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்டெலிஜென்ட் தெரிஞ்சது. சார் ஹி பிகன், அவர் சொன்னாரு சார் அப்படின்னு அவன் தொடங்கினான். தோ த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் யூஸ் டு பி எஸ்டிமேட்டட் அட் 75, இட் ஹஸ் நவ் பீன் ரெடியூஸ் டு 3, அஸ் நோ டவுட் யூ ஆர் அவேர். ஸோ இது வந்து விண்வெளி ஆராய்ச்சி உள்ளது, அதனால நமக்கு தெரியாது. அது 75 அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்துட்டு 3 வந்துருச்சு, 3 கொண்டா வந்துட்டோம் இப்போ அப்படின்னு சொல்கிறார். அது 75 times பண்ண வேண்டியதை 3 times கூட பண்ணலாமா இருக்கும். திஸ் இஸ் அபவுட் ரெடியூசிங் டைம் ஆர் ரெடியூசிங் த கம்ப்ளிசிட்டி, தேர் ஃபார் காம்ப்ளெக்சிட்டி. தேர் ஃபார் என்னாச்சுன்னா 75 இப்போ 3 ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பர்ஃபெக்ட்லி ஃப்ரான்சிஸ் பண்ணிட்டு, ஆமாம் 75 3 ஆயிடுச்சு, தேர் ஃபார் ஈஸி பண்ணுறது நமக்கு அப்படின்னு சொல்கிறார் அவர். வெல் சார், ஐ ஆம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ரெடியூசிங் த 3 to 1. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 3லேருந்து 1 கொண்டாந்துட்டோம். தேர் ஃபார் திஸ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தேர் ஃபார் 75% சான்ஸ் இருந்தது அப்படிங்கிறது, நான் 3% சான்ஸ் கொண்டாந்தோம், இப்போ நான் 1% சான்ஸ் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெல் சார், ஐ எம் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ரெடியூஸ் இன் த 3 to 1. இஃப் ஐ டோன்ட் ரன் அவுட் ஆஃப் மனி ஐ வில் ஹவ் சக்சீடட் இன் 3 weeks. நான் வந்து பணம் இல்லாமல் போகாமல் இருந்துச்சுன்னா, தீந்து போகாமல் இருந்துச்சுன்னா நான் 3 வாரத்தில் முடிச்சிருப்பேன். அண்ட் தென் சார் ஐ ஷால் ரியலி ஹவ் டிஸ்கவர் த அப்சல்யூட். அப்படின்னா நான் முழுமையாக கண்டுபிடிச்சிருப்பேன். அண்ட் த ரிசல்ட் ஆஃப் த டிஸ்கவரி, அந்த டிஸ்கவரி என்ன 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 கண்டுபிடிப்பு, இட் வில் பி டு மேக் த கிரியேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஈஸி, ஸ்டோன், வுட், மெட்டல், ஃபைபரிங் அப்படின்னு சொல்லும்போது இவக்கார், ஐ யூ சேயிங் யூ ஆர் கோயிங் டு பி ஏபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ஹியூமன் பீயிங்? ஓ, ஹியூமன் பீயிங்கை கண்டுபிடிச்சிட முடியும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாரு. கம்ப்ளீட், த ஒன்லி திங் மிஸ்ஸிங் வில் பி த சோல். ஆன்மா மட்டும்தான் இருக்காது, மீதியெல்லாம் கம்ப்ளீட். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நம்ம இப்போ யூஆர் டாக்கிங் அபவுட் ரோபோஸ் சரிதானே? இப்போ நம்ம ரோபோன்னு கண்டுபிடிச்சி ரோபோ வச்சுக்கிட்டு ரஜினிகாந்த் படம் எடுத்துக்கிட்டு நம்ம இருக்கிறோம் ரோபோ. தேர் ஃபோர் அந்த ரோபோ பற்றி தான் 1863 அவர் பேசுகிறார். வித்தவுட் அ சோல், ஆன்மா மட்டும் இருக்காது, தன்னால் யோசிக்க முடியாது. படம் பார்த்தோம் இல்லையா, சிவாஜி படமாக சின்ன பண்ண படம் பார்த்தோம், அவரோட பிக் பாஸ் ஒரு ரஜினி இருப்பாங்களே அந்த படத்தில் வருவார் இல்லையா, அவருக்கு ஒரு சந்தனம் பண்ணத்தையும் அதுக்கு சிந்தனை பண்ணா அப்படிங்கிறது தான் அடுத்த கொஸ்டின். ஆக்சுவலாக அதை தான் சங்கர் பண்ணியிருக்காரு. ஃப்ரான்சிஸ் பென்னட் அசைன்ட் த யங் ஃபெலோ டு த சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஜர்னல்.
ஃப்ரான்சிஸ் பெனட் அசைன்ட் த யங் ஃபெலோ, அவர் வந்துட்டு சயின்டிஃபிக் எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவரை உடனே அலாட் பண்ணுறாரு, ஏன் இவ்வளோ இதாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. எக்க செகண்ட் இன்வென்டார் யூசிங் எ பேசிஸ் சம் ஓல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தேட் டேட்டட் ஃப்ரம் 19th செஞ்சுரி ஹேட் த ஐடியா ஆஃப் மூவிங் அ ஹோல் சிட்டி இன் அ சிங்கிள் பிளாக். அடுத்த இன்வென்டார் அடுத்த கண்டுபிடிப்பாளர் அப்படின்னாக்கா இவர் 19th செஞ்சுரியிலேருந்து வர்றது எக்ஸ்பெரிமெண்ட்ஸு என்னென்னா ஒரு டவுனை ஒரு சிட்டியை அப்படியே நவுத்தி இன்னொரு இடத்து கொண்டு போகிறது அப்படின்னு. உங்களுக்கு தெரியும் இப்போலாம் வீடுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த ஊரை ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இல்லை நிலச்சரிவு வரும்போதெல்லாம் வீட்டையே அப்படியே மாற்றுறாங்க, ஒசத்துறாங்க, வீட்டோட ஹைட்டை ஒசுறாங்க, வீட்டை வந்துட்டு தள்ளி கொண்டு போகிறாங்க, ட்ராவல் பண்ணி கொண்டு போய் வேறு இடத்துல வைக்கிறாங்கன்னு நம்ம இப்போலாம் படிச்சுட்ருக்கோம், அது நடந்துகிட்ருக்கு. இதை தான் அப்பயே அவர் சொல்கிறார். He suggested as a demonstration the town of Saf, situated 15 miles from the sea, after conveying it on a rail down to the shore, he would transform it into a seaside resort. Therefore, கடற்கரையிலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சாஃப்ங்கிற சிட்டியை அப்படியே ரயிலில் வச்சு ட்ரெயின் கொண்டு ரயிலில் தூக்கி வச்சு அதை கொண்டு வந்து இதை வந்துட்டு ஒரு ஒரு சீசைட் ரிசார்ட்டாக மாற்றிடுமே அப்படின்னு சொல்கிறார் அவர் செகண்ட் இன்வென்டர். Francis Bennett, attracted by this project, agreed to take a half share of it. So, இது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம், அதாவது என்னன்னாக்கா பாதி எவ்வளவு செலவாகுமோ அது அவர் அவர்கிட்ட பணம் இருக்காது, அது இன்வென்டார்கிட்ட ஐடியா இருக்கும். தேர்ஃபோர் இவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்துட்டு நான் வாங்குறேன், நான் ஒரு பாதி பணம் போடுறேன், நீ ஒரு பாதி பணம் போடுறேன், இவர் வந்து பாதி ஷேரை வாங்கிக்கிறங்க, அதாவது பாதி இன்வெஸ்ட்மெண்ட்டை நானே போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. திஸ் ப்ரொப்போசல்ஸ் heard and dealt with, Francis Bennett went to stretch himself out in an easy chair in the audition room. Therefore, அவர் என்ன பண்ணார், இந்த ப்ரொப்போசல்லாம் கேட்டு இருப்பார், அவர் போய் ஸ்ட்ரெச் பண்ண படுத்துக்கிறார் எதுலனா ஒரு ஈஸி சேரில், இது வந்து ஆடிஷன் ரூம் அப்படிங்கிறோம். தென் ப்ரெஸிங் எ பட்டன் ஹீ வாஸ் புட் இன் டு அ கம்யூனிகேஷன் வித் தி சென்ட்ரல் கன்சர்ட். தேர்ஃபோர் அவர் அந்த பட்டன் அமுக்குறோன்னு சென்ட்ரல் கன்சர்ட்டில் என்ன நடக்குதோ அதுக்கு அவர் கூப்பிட்டு போயிடுது. ஆஃப்டர் ஸோ பிஸி அ டே வாட் சாம் ஹீ ஃபவுண்ட் இன் த ஒர்க்ஸ் ஆஃப் அவர் கிரேட் மாஸ்டர்ஸ். ரொம்ப பிஸியாக இருந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறாரு, கிரேட் மாஸ்டர்ஸ் மியூசிக் மியூசிஷியன் இருக்காங்களே அவங்களுடைய இதை வந்து ரசிக்கிறாரு. பேஸ்ட் ஆன் அ சீரீஸ் ஆஃப் டெலிஷியஸ் ஹார்மானிகா அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா. தேர்ஃபோர் ஹார்மானிகா அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாங்கிறது ஒரு மியூசிக் நோட் எழுதுறது தான் சொல்கிறாரு. டியூரிங் இஸ் மீல் ஃபோனோடெலஃபோட்டிக் கம்யூனிகேஷன் ஹேட் பீன் செட்டப் வித் பாரிஸ். ஸோ அவங்க கம்யூனிகேஷன் அவங்க ஒய்ஃப் விட்ட கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க எப்போ மீல் சாப்பாட்டப்ப. When do you expect to get back to Centropolis, dear Edith? asked Francis Bennett. எப்போ நீங்கள் சென்ட்ரபாலிஸ் வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் பெனட் ஆஸ்க்டு ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்குறாங்க. ஃப்ரான்சிஸ் பெனட் அவர் ஒய்ஃப்ட எடுத்துகிட்டு கேட்குறாரு. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மூமெண்ட், நான் இப்போவே கிளம்ப போகிறேன் அப்படின்னு. பை டியூப் ஆர் ஏரோ ட்ரெயின், டியூப்பில் வரியா ஏரோ ட்ரெயினில் வரியா, டியூப்புங்கிறது அண்டர் கிரவுண்ட் அப்படின்னு சொல்ல டியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. பை டியூப் இப்போ வந்துட்டு டியூப் ட்ரெயின் இருக்கு, அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின். பை டியூப் எஸ் தென் யூட் பி ஹியர், சீக்கிரம் வந்துடுவீங்க. இன்றைக்கி சொல்ல போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லண்டன்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு போகும்போது நீங்கள் வந்துட்டு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயினில் தான் கடலுக்குள்ளே ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினில் தான் போவீங்க நீங்கள். யூ ஹவ் டு ஸ்டடி அலாட், யூ ஹவ் டு வாட்ச் அலாட், யூ ஹவ் டு சி அலாட், யூ ஹவ் டு ட்ராவல் அலாட். அது ரொம்ப முக்கியம், அது டீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும், பேரண்டாக இருந்தாலும் சரி, ட்ராவலிங் என்ஹான்சஸ் நாலேஜ். ஆக்சுவலி நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் டக்குன்னு யூடியூப் ட்ரெயின் ஃப்ரான்ஸ் என்ன, பிகாஸ் ஐ ஹவ் பீன் தேர், நான் போயிருக்கேன், நான் டியூப்பில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் உங்களால் சொல்ல முடியுது, பல விஷயங்கள் எல்லாம் கற்பனை பண்ணி கண்ணு முன்னாடி பார்க்கணும் நிறைய பார்த்துருக்கேன். தெர்ஃபோர் நீங்கள் இந்த பசங்களாக இருந்தாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் டீச்சர்ஸாக இருந்தாலும் ட்ராவலிங்கை வந்து ஒரு பெரிய விஷயமாவீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வேணால் ட்ராவலிங் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை உங்களுக்கு, சிங்கப்பூர் போகிறதுக்கு வந்துட்டு 20,000 நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பீப்புள் ஹவ் டு மேக் ட்ராவல், ட்ராவல் என்ஹான்சஸ் நாலேஜ். ஓகே தென் யூ வில் பி இயர், அப்போ டியூப்பில் வந்துடுவேன். ஆ யா அட் 11:59 திஸ் ஈவினிங், 11:59 இந்த சாயத்தை வந்துடுவேன் அப்படின்னு. பாரிஸ் டைம், பாரிஸ் டைமா, நோ சென்ட்ரபாலிஸ் டைம், அங்கே கிளம்புற டைமில் வந்து சேர டைம் வந்து இந்த டைம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பிகாஸ் யூனோ த டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் கண்ட்ரீஸ், பிட்வீன் டைம் ஜோன்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. நோ சென்ட்ரபாலிஸ் டைம், சென்ட்ரபாலிஸோட டைமுக்கு நான் வந்து சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் பை தென் அண்ட் எபவ் ஆல் டோன்ட் மிஸ் த டியூப், எல்லாம் சரி தான், குட் பை இப்போதைக்கு, வந்து சேரு, டியூப்பை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாரு. தி சப்மரின் டியூப்ஸ், இது வந்து சப்மரின், சப்மரின்னாக்கு வந்து நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லையா, அந்த கப்பலில் வர டியூப்ஸ். தி சப்மரின் டியூப்ஸ் பை விச் ஒன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பாரிஸ் டு பாரிஸ் இன் 295 மினிட்ஸ்.
259 நிமிஷத்தில் ஆர் சர்டன்லி மச் ப்ரிஃபரபிள் டு ஏரோ ட்ரெயின். ஏரோ ட்ரெயினோட இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரும். விச் ஒன்லி மேனேஜர் 600 miles அன் அவர், அது 600 மணி நேரம் தான் ட்ராவல் பண்ணும், வேகத்தில் போகும். இது இன்னும் வேகமாக போகும். தெர்ஃபார் சம்மரி ட்ரெயின் ரொம்ப நல்லது. ஃப்ரான்சிஸ் பென்னட் வெரி டயர்ட் ஆஃப் ஆஃப்டர் சோ வெரி ஃபுல் அ டே டிசைடட் டு டேக் அ பேத் பிஃபோர் கோயிங் டு பெட். தெர்ஃபார் ஃப்ரான்சிஸ் வந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டாரு, நாலு புறம் வேலை பார்த்ததில், தெர்ஃபார் அவர் குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறார், குளிச்சுட்டு தூங்க போகலான்னு நினைக்கிறாரு. There was always a bath already in the office. எப்பவுமே ஒரு பேத் இருக்கும். He touched the button. பட்டன் எடுத்தார். A rumbling sound began. ஒரு 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 திரும்புகிற சவுண்ட் வருது. காட் லவுடர் சத்தமாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. Then one of the doors opened. ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. And the bath appeared. பேத் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். People talk about two things. நீங்கள் அப்ராடில் பேசுனீங்க, யூஎஸ் யூகே எங்கன்னாலும் பேசும்போது பார்த்து, ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ பேத், ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ ஷவர். பேத் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் பேத் டப்பில் படுக்கிறதான் பேத்துன்னு சொல்கிறாங்க. ஷவர்னாக்கும் மேலே ஷவர்லேருந்து தலையோடு குளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்கமாக பேத்தில் குளிக்கும்போது நீங்கள் தலையை நினைக்கணுங்கிற அவசியம் இல்லாமல் குளிப்பாங்க. அப்படியே படுத்துட்டு சும்மா உடம்பு மட்டும்தான் முக்கியமான விஷயமா வச்சுருப்பாங்க. தெர்ஃபார் ஒன் ஆஃப் த டோர்ஸ் ஓப்பன் அண்ட் த பேத் அப்பியர்டு. தெர்ஃபார் அந்த பேத் டப் வருது. கிளைடிங் அலான் ஆன் இட்ஸ் ரெயில்ஸ், அந்த ரெயில்ஸில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு முடிக்கிறாங்க. ஸோ சயின்டிஃபிக் ஃபிக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். Scientific fiction is one of the reasons for scientific development. அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. நீங்கள் எல்லாமே கற்பனை தான், கற்பனை தான் ட்ரூ ஆகும். இப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறதா அடுத்து வரும். தெர்ஃபார் முதல்ல பேச மட்டும்தான் தெரியும் நினச்சிருப்போம், பேசுறது மட்டும் கேட்குன்னு நினச்சிருப்போம். அப்புறம் பேசும்போது அந்த ஆள் படமும் தெரியுதுன்னு சொன்னோம், அப்புறம் அந்த பால் மூவ்மெண்ட்டும் தெரியுதுன்னு சொன்னோம், அப்புறம் அந்த ஆளோட கலரும் தெரியுதுன்னு சொன்னோம். தெர்ஃபார் இது ஒன்று ஒன்றும் அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். பிள்ளைங்களுக்கு கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட். Thank you for watching. Like, share, comment and do subscribe Magellan Magellan Academy. Thank you.